அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் நைட் நேரம் வந்து மீன் பிடிச்சோம். இந்த மடியில் பிடிச்ச மீன் தான் காமிக்க போகிறேன். இது வந்து நாங்கள் செக்கப்பாட்டில் வந்து மீன் பிடிச்சதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சூரியன் சாஞ்சு வரும்ல அந்த டைம் பிடிக்கிறவரை தான் நாங்கள் வந்து செக்கல்னு சொல்லுவோம். அதில் என்ன மீன் வந்திருக்கு, நாங்கள் எப்படி மீனெல்லாம் பிரித்து எடுக்கோம் அதெல்லாம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நாங்கள் இந்த வலையை வந்து அம்பா போட்டு இழுப்போம். ஒரு பாட்டு பாடிட்டு கோரச பாட்டு பாடிட்டு இழுப்போம்ல, அதை காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோவில் வந்து நான் தொடர்ந்து பேசியிருப்பேன், அதையும் பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து நீங்கள் பேசவே இல்லை, பேச்சை குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், பாருங்கள். போட்டில் வந்து இந்த மீன் வந்துச்சுல, இதை வந்து இந்த கயிறு சுருக்கு மாதிரி வச்சு தூக்குவோம். ஏன்னா சும்மா வெறுமனை கையில் வந்து நம்ம தூக்க முடியாது, வெயிட்டும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த போட்டு வந்து பெரிய போட்டு, அவ்வளோ சீக்கிரமாகலாம் தூக்க முடியாது. இப்படி சுருக்கு வச்சு தூக்கினா மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி சுருக்கு வச்சு தூக்கு அடிக்கிறது. இந்த கயிறு வந்து நேராக வந்து ட்ரம்முக்கு போயிடும். நம்ம இப்போதைக்குள்ள ஒரு கயிறு வச்சு அடிக்கிறோம். இதே டபுள் கயிறு போட்டோம்னு அந்த டைமில் நம்ம நினச்சிட வேண்டியதான், மீன் வந்து ரொம்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும். டபுள் கயிறை வச்சு அடிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து போட்டே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். மீன் எல்லாமே நிறைய அப்படி போட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மடிக்கு தூர் மடிக்கு கீழே வந்து நாங்கள் வந்து சுருக்கு மாதிரி வச்சுருப்போம். இந்த கயிறு இழுக்காங்க இல்லை, இந்த கயிறு இழுக்கிற இடத்துல வந்து ஒரு சுருக்கு மாதிரி இருக்கும். இந்த சுருக்கு வந்து தட்டி விட்டுனோம்னா ஈஸியாக வந்து மீன் எல்லாமே கீழே வந்து சரிச்சு விழுந்துடும். இல்லைன்னு தெரிஞ்சுங்கன்னா நல்லதாக இருக்குது. மொதல் மடி முடி வந்து நம்ம ஒதுக்கிக்கிட்டே வரணும். அதனால தான் இந்த சுருக்கு மாதிரி வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக வேலை பார்க்குறது. தட்டி விடுறாங்க பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். சில பேர் தெரியாதவங்க இருப்பாங்கள்ல, அதுக்காக சொல்கிறேன். இதில் வந்த மீன் முக்காசி மீன் என்ன மீன்டா, கீரி மீன் சாலையும் சாலை மீன் தான் அதிகமாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு சீலா மீன் இருக்குல்ல, நாங்கள் வந்து நீங்கள் எல்லோரும் மற்ற இடத்துல சொல்கிறது வந்து வஞ்சர மீன் சொல்லுவாங்க, நாங்கள் சீலா மீன் சொல்லுவோம். அது கொஞ்சம் ஒரு ஒன்றரை கூட போல் வந்துச்சு. நான் இது வரைக்கும் வச்ச பாட்டிலே இந்த பாட்டில் கொஞ்சம் மீனே அதிகமாக வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வச்ச பாட்டிலலாம் மீன் ரொம்ப கம்மியாக வந்துச்சு, அவ்வளோ பாடு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். இந்த கம்பியை வச்சு குத்தி குத்தி எடுக்கணும்ல, இதெல்லாம் எதெல்லாம் எடுக்கணும்டா, கடலில் வந்து இந்த வெச மீன்லாம் சொல்லுமில்ல குத்துனா கடுக்கும்ல, அந்த மீனை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக தான் இந்த கம்பியை வச்சு குத்தி குத்தி எடுப்போம். நம்ம முள்ளு பேத்தெல்லாம் எடுத்து தூரப்படுறோம்ல, அந்த முள்ளு பேத்தெல்லாம் என்ன பண்ணுன்டா உயிரோடு கிடக்குது, டக்குன்னு ஒரு சிலுப்பு சிலுப்புச்சுன்னு வச்சுக்க நம்ம கையில் குத்திடும். அதனால் அந்த கம்பியை வச்சு குத்தி எடுத்து இதுக்கு தண்ணிக்குள்ளே தான் போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூடையில் வச்சு மீன் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் குறிப்பிட்ட இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கூட காமிச்சிருப்பேன். எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து மீனெல்லாம் பிறக்கிட்டு இருப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் பிறக்கிறது. இதில் வந்து கொஞ்சம் பருவட்டு கொஞ்சம் வந்து அதிகமாக வந்துச்சு. பருவட்டுனா இந்த வெள மீன், நகரை, இந்த லோமிய வரை இதெல்லாம் வருதுல, அது எல்லாத்தையும் நான் வந்து பருவட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த பருவட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் விலையும் அதிகம், மீன் மற்ற மீன்லாம் விற்கும், நம்மளுக்கு லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும். மற்ற மீன் எவ்வளோ தான் விற்றாலும் கூட கூட விற்றாலும் அந்தளவு விலை போகாது. பெரிய மீன் விற்றா மட்டும்தான் விலை அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மீன் எல்லாத்தையும் கரைக்கு நம்ம போகிறதுக்குள்ளே வந்து மீன் எல்லாத்தையும் பிறக்கி ஆகணும், அதுக்காக தான் வேலை கொஞ்சம் சரசரன்னு ஓடும். ஏன்னா இதை எல்லாத்தையும் பிறக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் பாக்ஸுக்குள்ளே மீன் இருக்குது, அதை எடுத்து மறுபடியும் கூடையில் வச்சு அடுக்கணும், அதுக்கெல்லாம் ரொம்ப வேலை இருக்குது. கரையாக போயும் நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், கம்மியாலாம் இருக்காது.
இந்த வெள்ளப்பெண்ணியன் போட்டிருக்காங்களா, இதான் எங்கள் கேப்டன் சொல்லுவோம், நாங்கள் எல்லாருமே டிரைவர்னு சொல்லுவோம். அந்த அண்ணன் எப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சுட்டு வந்து லாஞ்சிக்கு போயிருந்தேன். அப்போலாம் எங்கள் கூட வந்த லாஞ்சி டிரைவர்லாம் எப்படின்னா, அந்த வீலர்ஸில் இருக்குல்ல அந்த இன்ஜின் ஓட்டுறதுல மட்டுமே தான் அவங்க குறியாக இருப்பாங்க. மற்றபடி நம்மளை வந்து சத்தம் போட்டுட்டு வேலை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி இந்த அண்ணன் பேர் குமார்னு அப்படி கிடையாது. எப்படினாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு கவனக்குறைவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. மற்றபடி யாரையுமே கண்டுக்கிற மாட்டாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இந்த அண்ணன் வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க, இந்த வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம போட்டில் இருக்காங்களே இந்த அண்ணன் எல்லாரும் கரெக்டாக வளர்ப்பாங்க, நான் சூப்பராக இருக்கும். ஏன்னா மற்றவங்க கூட நம்மளை வந்து திட்டுவாங்க, இவங்க வந்து யாரையுமே திட்டினது கிடையாது. கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் வழி நடத்தி கொண்டு போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அமைதியாக அதே மாதிரி வழி நடத்தி கொண்டு போவாங்க. ஏன்டா இவங்களை நம்பி தான் இந்த போட்டே இருக்குது. இந்த கேப்டன் சொல்கிறோம்ல, இவங்களை நம்பி தான் இந்த போட்டு வந்து ஒரு நாள் கடலுக்கு போயிட்டு கரைக்கு போகிற வரைக்கும் இவங்க பொறுப்பு தான், எல்லா பொறுப்புமே இவங்க பொறுப்பு தான். அதனால் எல்லாத்தையும் நல்லா கவனமாக நல்லா கூட்டு போயிட்டு நல்லா மீன் பிடிச்சிட்டு இப்படி நல்ல பாசமாக பழகுவாங்க. மற்றவங்க கூட நம்ம மூஞ்சில் அடித்து விழுந்த மாதிரி பேசுன மாதிரி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி லாஞ்சில் போயிருக்கேன், அந்த டிரைவர் என்னென்னா அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் இப்போ அடி சொல்கிறேன். மற்றபடி ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள டிரைவர்லாம் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்ருப்பாங்க. இப்படி மீன் எந்த ஒரு டிரைவரும் வந்து இப்படி மீனை வந்து பறக்குவாங்களா இல்லையான்னு எனக்கெலாம் தெரியாது. ஏன்னா இவங்க வந்து நம்ம கூட உட்காந்து மீனை பறக்கிட்டு நம்ம கூட பேசிட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவாங்க. ஏன்டா நம்ம தலைமை கரெக்டாக இருந்தால் தான் கீழே உள்ளவங்களாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் இந்த குமார்னா நல்லா பழகக்கூடிய ஒரு அண்ணன். இந்த சீலா மீன் கொஞ்சம் பெரிய பெரிய சீலாவாக வந்துருந்துச்சு. இது ஓட்டு கனவா, கனவா இந்த மடியிலேருந்து கனவாயும் வரும், நல்லா வரும். இதே பீலி கனவாலாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது பாறை, இந்த பாறை வந்து நாங்கள் வந்து செவ்வனி பாறைன்னு சொல்லுவோம். இந்த ஒரு பாறை கிடக்கா, இது வந்து செவ்வனி பாறைன்னு சொல்லுவோம். இதுக்கும் இதுவும் கட்டாக மாதிரி தான் இருக்கும். தொலியை உரிச்சு தான் நம்ம குழம்பு இதெல்லாத்தையும் வச்சு இது பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இதுலேயும் சீலா கிடக்கு, அதுக்கப்புறம் நான் கூடையிலையும் சீலா கிடந்துச்சு பார்த்தீங்களா. சீலாவே கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துருந்துச்சு, நல்லா விற்கும். ஏன்டா இந்த வஞ்சிர மீன் சொல்கிற இது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஊர்லலாம் சீலா மீன்லாம் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, ஒவ்வொரு ஊரில் எந்த மீன் அதிகமாக இருந்தோ அந்த மீனோட விலை வந்து கம்மியாக இருக்கும். சென்னையிலலாம் இந்த வஞ்சிர மீன் இருக்குல்ல, இதெல்லாம் வரத்து வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அது வந்து அங்கே வந்து விலை கம்மி. எங்கள் ஊரில் வந்து மீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும், சீலா மீன் கம்மியாக தான் வரும். இதோட விலை வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி தான் வரும். இப்போ எங்கள் ஊர்லலாம் நார்மலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நகரெலாம் லாஞ்சி பிசிங்கார்பட்டில் எவ்வளோ போகண்டா, ஒரு 200 ரூபாயிலேருந்து ஒரு 350 ரூபாய்க்கு உள்ளே தான் விற்கும். நல்ல பெரிய நகரம் முடிய 350 ரூபாங்கிறது நான் அதிகமாக தான் ரேட்டு சொல்கிறேன், அதுக்குள்ளே தான் விற்கும். பாறை மீனும் அப்படி தான் ஒரு 300 ரூபாய்க்கு தான் விற்கும், ரொம்ப அதிகமாகலாம் விற்காது. நீங்கள் இந்த பிசிங்கார்பாட்டில் மீன்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க நேரம் பிசிங்கார்பாட்டில் வந்து மீனை எடுத்து வியாபாரம் பண்ணலாம். நேரடியாகவே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறது உங்களுக்கு தான் லாபமாக இருக்கும். இந்த விலை மீன்லாம் எல்லா மீனுமே குறைஞ்சது வந்து ஒரு 300 ரூபாய்க்குள்ளேயே, கிலோவுக்கு சொல்கிறேன், கிலோவுக்கு வந்து 300 ரூபாய்க்குள்ளேயே நம்ம வந்து முடிச்சுட்டு போயிடலாம். அவ்வளோத்துக்குள்ள வந்து விலை கம்மியாக போகும் நம்ம இங்கே பிசிங்கார்பாரில். இந்த இது எல்லாமே கொஞ்சம் பருவட்டு மீன் சொல்லுவோம், இதை தான் அந்த விலை மீன். அதுக்கப்புறம் இந்த நகரம் இதெல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பிறக்கி முடித்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாச்சு. ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் தான் கூடையில் இருக்கிற மீன் வந்து போன பாட்டில் உள்ள மீன், இதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிட்டு பிறக்கணும்ல இந்த பாட்டில் உள்ள மீன். மற்றபடி இப்போ ஐஸ் பெட்டியிலேருந்து மீனை இறக்கவும் பாருங்கள், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பிடிச்ச மீன். ஏன்னா காலையிலேருந்து மீன் பிடிச்சிருக்கோம்ல அது அந்த மீன் தான். இந்த இது எடுத்து வைக்கிறது எல்லாமே கீரை மீன் சாலை தான். இது வந்து கொச்சாம்பாறை, இந்த கொச்சாம்பாறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீர் மீன் சாலை வந்து கொஞ்சம் முள்ளாக இருக்கும், மற்றபடி பொறிச்சு சாப்பிடலாம், கொஞ்சம் நல்ல மீன்டே சொல்லலாம். நான் இதுவரைக்கும் பிடிச்சதுலே கொஞ்சம் நெத்திலி தான் இந்த இன்றைக்கி பிடிச்சதுலே கொஞ்சம் அதிகமாக வந்துருந்துச்சு. ஆமாம், அதை வச்சு தான் நம்ம கரையில் கொண்டு போய் உபயத்தி ஏதோ டீசலுக்கு நட்டெல்லாமல் ஓடணும்னு பார்க்குறோம். விலை இருந்துச்சுன்னா டீசலுக்கு நட்டெல்லாம் ஓடிடும் பார்ப்போம். விலை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், நஷ்டம்டே நினச்சிடலாம். இப்போ இந்த போட்டில் லைட் எரியுதில்ல, இந்த லைட்டு எதுக்கு எரியுதுன்னா
ஒவ்வொரு போட்டுக்குன்னு ஒரு லைட்டு மேலே வந்து சிக்னல் மாதிரி கொடுப்போம். இந்த போட்டு அடிச்சுட்டு வந்துச்சுன்னா சரிட்டு அந்த ஓனருக்கு வந்து கரையிலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும், சரி நம்ம போட்டு இந்த இடத்துல ஓடிட்டு வந்துட்டுருக்கு, நம்ம பாலத்து பக்கத்தில் பிடிக்கணுமா இல்லை எங்கேனா பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க கேப்டன் இருப்பாங்களா அவங்க கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த இடத்துல வந்து பிடிங்க அப்படின்ட்டு. கரெக்டாக நம்ம கேப்டனும் அங்கே போய் விட்டுருவாங்க. அது வந்து அந்த சிக்னல் தான், பகல் நேரத்தில் வந்து கொடியை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, கொடி எத்தனை கொடி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் தூரத்தில் கடந்தாலும். நைட் நேரம் வந்து லைட்டு சிக்னலை போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ புரிஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.